ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் பரிசுத்த வாழ்க்கை வாழுங்கள். நிறைய பேர் ஹோலி லைஃப் வாழும்போது ஆண்டவருக்காக நான் வாழ போறேன், இதை பார்க்க மாட்டேன், இதை பேச மாட்டேன், இதை திருட மாட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு அவங்க வாழ்ந்துட்டு கடைசியில ஒரு தருவாயில எல்லாம் போச்சு போகட்டும் போ என்று விழுந்துருவாங்க. அந்த டைம் தான் தேவன் அவங்களுக்காக அவங்களை ஆசீர்வதிக்க முன்குறித்த ஒரு டைமா இருக்கும். பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடு. அந்த ஆட்டிடியூடோட எனக்கு கத்தர் வைத்திருக்கிறார், வந்துருச்சு என்னுடைய இலக்கு, வந்துருச்சு தேவன் எனக்காக முன்குறித்த அந்த டைம், வந்துருச்சு என்ன உயர்த்துற காலம் பக்கத்துல தான் இருக்கு, இதை நான் எண்டோர் பண்ணி தான் ஆகணும், இந்த திட்டத்தை நான் வாங்கி தான் ஆகணும், இந்த கஷ்டத்தை நான் பட்டு தான் ஆகணும், இந்த சோதனையை நான் ஜெயித்து தான் ஆகணும். யோசேப்பை உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க. அடி மேல அடி வாங்குறான், அவன் மேல போகலான்னு பார்த்தா விஷன்ல அவன் கீழே தான் போறான். ஆனா எதையா உன்னை ஓட வச்சது, எதையா உன்னை போர்த்தி பாரின் மனைவி கையை பிடிச்சு இழுக்கும் போது அந்த ரூம்ல இருந்து ஓட வச்சது, இவ்வளவு நடந்த பிற்பாடா ஆண்டவரே, என்ன ஆண்டவரே செய்துட்டீங்க, என்ன வீட்டுல இருந்து பிரிச்சிட்டீங்க, என் சகோதரர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சிட்டீங்க, என்ன நிர்வாணப்படுத்தி இந்த குழியில போட்டீங்க, அதுக்கப்புறம் என்ன அடிமையா விட்டுறீங்க, நான் அதுக்கப்புறம் செய்யாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்கிறேன், ஜெயிலுக்கு போறேன், என் வாழ்க்கையில எல்லாமே மோசமா இருக்கு. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அவன் சொல்லியிருப்பான், எனக்கு தேவன் கொடுத்த பிளெஸிங் நான் சுகந்தரிக்கிறது பக்கத்துல வந்துருச்சு, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை நான் சுகந்தரிக்கிற நாள் நாளைக்கு, இன்னைக்கு நைட்டு, இந்த ஆண்டு, இந்த மாசம், அப்படி ஓடினா தாங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயம் எடுக்க முடியும், இல்லைன்னா பின்வாங்கிடுவோம். தேவன் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழும்போது, ஊழியத்துல நீ இருக்கும்போது நீ எப்படி வாழணும்னு கேட்டா, கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறார், அதை நான் பெற்றுக்கொள்வேன், வாழணும்.